வணக்கம் உறவுகளே, இந்த வாரம் எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக 100 பேர்த்துக்கு வெண்பொங்கல் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, தேங்காய் பர்ஃபி, பூந்தி, மிக்சர் இதுவும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா 2 நாள் எஃபர்ட் போட்டு 2 பேட்சாக 100 பர்ஃபி டைமண்ட் அழகாக கட் பண்ணி செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரிப்பரேஷனை எங்களால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம். குவான்டிட்டி அதிகமாக சமைக்கிறதுக்காக நாங்கள் புதுசாக கமர்ஷியல் அடுப்பு, அதோட தேக்ஸா, பிளேட்டு, கரண்டி இதை வாங்கியிருக்கோம். இதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த வெண்பொங்கல் 100 பேர்த்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே அன்னைக்கு ரொம்ப எர்லியராக 2:00 நான் எழுந்திரிச்சிட்டேன். பட் 3:00 தான் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கடவுளை நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா இவ்வளோ லார்ஜ் குவான்டிட்டி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதுவும் தனியாக கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது, பட் நல்லா குட் எக்ஸ்பீரியன்ஸோ. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாத்திரம் தூக்கத்துக்கே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது. மொத்தம் 3 கேட்டகரி வெசல் நாங்கள் பார்த்தோம், அதில் இது நல்லா ஹெவி பாட்டம்டு வெசல், இவ்வளோ சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. பர்னர் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நல்லா ஃப்ளேம் ஹையாக வந்ததுனால தண்ணி ரொம்ப சீக்கிரமாகவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோடனே நான் கழுவி வச்சுருக்கிற அரிசி, பருப்பு எல்லாமே உள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, போக போக அந்த அரிசி பருப்பு எல்லாம் வெந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த கரண்டியோட வெயிட்டும் நல்லா ஹெவியாக இருக்கனால அதை கிண்டி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் மேனேஜ் பண்ணி எப்பயும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1.5 hours ஆனது இந்த கம்ப்ளீட்டாக அந்த டெக்ஸ்சர் கொண்டு வரத்துக்கு. ஆக்சுவலாக எங்களோட பிளான் வந்து ஓப்பன் ஏரியாவில் வச்சு செய்யணுங்கிறது தான். பட் ஆனால் எங்களுக்கு எக்ஸாக்ட் டைமிங் தெரியாததுனால கொஞ்சம் எர்லியராகவே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சின்ன பாத்திரத்திலே செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சுருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு புதுசாக தான். அகேஷ்னலாக லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறவங்களுக்கு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, குழந்தைங்களை இந்த பாத்திரத்துக்கு பக்கத்தில் அலோவ் பண்ணாதீங்க. செமி சாலிட் உணவு தயாரிக்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தயாரிக்கணும். ஏன் அப்படின்னா அதில் தெரிச்சு விழுற பொருட்கள் கையிலையோ மூஞ்சிலையோ பட்டாலோ தோல் உறிஞ்சி வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செய்கிறப்ப என் ஒய்ஃபோட கையில் பட்டு தோலே உறிஞ்சி வந்துருச்சு. வெண்பொங்கலுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்காக நான் கடாயில் எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே உடைச்ச முந்திரிக்கிறது, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் நாங்கள் 6:30 பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் எல்லாம் பேக்கிங் முடிச்சுட்டு இங்கேருந்து அது எல்லாமே எடுத்துக்கிட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம். அவங்க அங்கே வந்து தேங்காய் பர்ஃபி, பூந்தி, மிக்சர் இதெல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு கவரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதுவும் எவ்ரி வீக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட சேவை தொடரும்.